வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம காணொலியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்டியாக் ஸ்டென்ட் வச்சிருக்க பேஷண்ட்டு என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி கார்டியாக் ஸ்டென்ட் வச்ச பேஷண்ட்டு போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க சென்று பாருங்கள். அதில் ட்ரக்ஸ் எப்படி எடுக்கணும், அதே போல் வந்து எக்ஸசைஸ் எதனா பண்ணலாமா வேணாமா, பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ணோம். இன்றைய காணொலியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸுங்க. டாக்டர் கொடுக்கக்கூடிய, அட்வைஸ் பண்ணக்கூடிய மெடிசினை கம்பல்சரி எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? நம்ம போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம், இந்த ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம், நம்மளுடைய ரத்தத்தை வந்து அடர்த்தி கம்மியாக வச்சுக்கிறதுக்கான மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி செல்லும்போது ரத்தம் சீராக உங்களுடைய இருதயத்துக்கு செல்லும்பொழுது இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாத்திரை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதங்கள் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா லைஃப் டைம் கூட நீடிக்கிறதுக்கான அவசியம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து அது மாறும்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாத்திரையை சரியான நேரத்தில் எடுக்கணும் முதல் விஷயம். ஏன்னா ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்றோம்னா அது வந்து 24 hours வந்து நம்ம உடம்புல இருக்கணும். இப்போ காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோம்னா அடுத்த நாள் 24 மணி நேரத்துக்கு. இதற்காக தான் ட்ரக் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா சஸ்டெயின்டு ரிலீஸ், கான்டினியூஸ் டெக்னாலஜி அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 24 மணி நேரத்துக்கு நம்ம உடம்புல வந்து நம்ம அந்த மாத்திரையை வந்து பொறுமையாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். சஸ்டெயின் ரிலீஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுமாதிரி பொறுமையாக ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் நீங்கள் 8 மணிக்கு மாத்திரை எடுக்கிற வரைக்கும் அது எஃபெக்ட் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், மாத்திரையை காலையில் 8 மணிக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம், அதோடு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்கோ 11 மணிக்கோ அது மாதிரி சாப்பிடும்போது அந்த இடைப்பட்ட நேரம் வந்து ரிஸ்கில் இருப்போம். அதனால் மாத்திரை சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான நேரத்தில் சாப்பிட்றது வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். அதே போல் போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் உங்களுடைய ரத்த இந்த அடர்த்தி குறைவான மாத்திரை, அதே மாதிரி ஹார்ட்டோட மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மாத்திரைகள், உங்களோட ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஹைப்பர் டென்ஷன் மாத்திரை, சுகர் இருந்ததுன்னா சுகருக்கான மாத்திரை, தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான மாத்திரை, இப்படி எந்த மாத்திரைகள் கொடுத்தாலும் இதை வந்து சரிவர நீங்கள் எடுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமே சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோஅப். ஒரு மருத்துவர் போய் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய நேரத்திலே மறுபடியும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து சரிவர இருக்குதா, இந்த மாத்திரை எடுக்கிறதுனால ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அப்படி ப்ராக்ரஸ் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற மாத்திரைகளோட அளவை குறைப்பாங்க. சப்போஸ் ப்ராக்ரஸ் இல்லாமல் உங்களுக்கு மறுபடியும் ஒரு புவர் ப்ரோக்னோசிஸ் சொல்லுவோம், இந்த மாத்திரை சரிவர எடுக்காததுனால சில பேஷண்ட் இன்னும் கொஞ்சம் இம்பாக்டுக்கு போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மாத்திரையோட அளவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால சரியான நேரத்தில் போய் ரீகன்சல்டேஷன், அதாவது முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்க, 6 மாதங்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு, அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக போய் டாக்டரோட கிளினிக் அட்டன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எடுத்துக்கலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட். 3 விஷயங்களை கம்பல்சரி குறைச்சிடணுங்க. அதிகப்படியாக சுகர் இருக்கக்கூடிய உணவுகள், கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான உணவுகளை முதல்ல குறைக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை குறைக்கணும். மிக முக்கியமாக ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நம்ம கீரை வகைகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், நட்ஸு, இது எல்லாத்தையும் அதிகரிக்கணும். இந்த மாதிரியான ஃபுட்டுன்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு டயட் கண்ட்ரோல் அப்படின்னு நினச்சக்கூடாது. எந்தெந்த விஷயத்தை குறைக்கணுமோ அதை குறைச்சிட்டு எதை அதிகமாக்கணுமோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக்கணும். இதுதான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ்டு ஃபுட்டு, சரியான ஃபுட்டு, சரியான நேரத்தில் இருக்க வேண்டிய ஃபுட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் உணவு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில். இதற்கான பிரத்யேகமான வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க சென்று பாருங்கள் நம்ம சேனல். 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பிபி இருக்கும், ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், தைராய்டு பிரச்சனை இருக்கும், இது எல்லாத்தையும் சரிவர நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எப்படி சார் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனா, வேறு வழி கிடையாது, மருத்துவரை பார்த்து அவங்க கொடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி சரியான அளவில் இருக்கா, மாத்திரைகள் சாப்பிட்டா எந்த அளவுக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ பிபி சுகர்லாம் மேக்ஸிமம் நீங்களே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ சுகர் அதிகமாகிறதுக்கான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த பிபி சுகரை வந்து, ஏன்னா அது வந்து ஒரு நார்மலாக ஒரு வியாதின்னு சொல்கிற முடியும், மிக முக்கியமாக அதை சொல்லணும்னு பார்த்தா அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வாழ்க்கை முறையை சரிவர மேனேஜ் பண்ணீங்கன்னா
இது மாத்திரை எல்லாமே குறைக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தோன்னா இது ரெண்டு தான். மாத்திரை வந்து ஏன் தேவைப்படுன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் மாத்திரையை தவிர க்யூர் பண்ணுறதுக்கு மாத்திரை கிடையாது. அதனால் அதிகமான சுகரோ அதிகமான பிபியோ வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் மாத்திரை மருத்துவர் கொடுத்துருந்தாருன்னா அதை ரெகுலராக எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் குறையும் போது நிறுத்திடலாம். நீங்கள் தைராய்டு அதே போல் தான், தைராய்டு மாத்திரை தொடர்ச்சியாக எடுக்கும்போது தைராய்டு குறையும் போது அதை நிறுத்தலாம், மீண்டும் அதிகமாக வரும்போது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை மருத்துவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் சரிவர இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லலாம். இது சரிவர இல்லாமல் அதிகரிக்கும் போது தான், ஒரு ஹை பிபியோ ஹை சுகரோ போகும்போது தான் உங்களை ஹார்ட்டோ இல்லை கிட்னியோ ஒரு பிரெயினோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அடுத்த ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஹார்டான எக்ஸசைஸ் ஒரே நாளில் 10 கிலோமீட்டர் நடக்கிறது, ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து டாக்டர் நடக்க சொல்லிக்கிறாங்க நடப்போம் அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் இல்லை. சரியான எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸாக இருக்கலாம், ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கலாம் நீங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சிகள் பண்ணலாம். இந்த மாதிரியான எக்ஸசைஸை ரெகுலராக செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். ஏன்னா நினச்ச நேரத்தில் எல்லாத்தையும் செய்யாமல் இதுக்குன்னு ஒரு சரியான நேரம் அமைச்சு அந்த நேரத்தில் செய்யும்பொழுது லைஃப் ஸ்டைல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்கறது பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா நம்மளோட வெயிட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டை பொறுத்து தான் இருக்கணும். அப்படி வெயிட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த வெயிட் குறைக்கிறதுக்கான பிளான்ஸ் என்ன, டயட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து பிஎம்ஐயை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம தற்காத்துக்கலான்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தோம்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கலாம், கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியலேன்ற ஏக்கம் இருக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து லைஃப் வந்து ஜென்ரலாக கடவுள் கொடுத்தது வாழறதுக்காக தான் அந்த வாழ்க்கை. இது எப்படி சந்தோஷமாக மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் வாழறதுன்னு யோசிங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே இதற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட். எப்போ பார்த்தாலும் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எப்போ கன்சல்டேஷன் போனாலும் பிளட் டெஸ்ட் எழுதுறாரு அப்படின்றத யோசிக்காமல் அவங்க கொடுக்கக்கூடிய இதில் மிக முக்கியமான விஷயங்கள் வந்து பிபி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் சுகர் டெஸ்ட் கம்பல்சரி எடுக்கணும், கொலஸ்ட்ராலையும் கம்பல்சரி பார்க்கணும், தைராய்டு இருந்தால் தைராய்டு பார்க்கணும். இது 3 டெஸ்ட்டை கம்பல்சரி பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்றைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எப்போ போனாலும் ஸ்கேன் எழுதிடுறாங்க, இது பண்ணுறாங்க, அதிகப்படியான செலவாகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேறு நல்ல மருத்துவராக பாருங்கள், ஒரு அரசு மருத்துவராக கூட இருக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3 டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். சுகர் கண்ட்ரோலில் இருக்கா, தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் இருக்கா, இது 3 நீங்கள் சரிவர பார்த்துட்டாலே போதும்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி எடுக்கிறது நல்லது, எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதற்கடுத்து ஒரு 9வது விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்டே ஹைட்ரேட்டட். இப்போ நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறோம், டென்ஷனாக இருக்கிறோன்னா தண்ணீர் குடிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அளவுக்கு அதிகமாக தண்ணீர் சில பேர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுவே உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படனே எடுத்துக்கலாம். கடைசியாக எல்லாத்த விட முக்கியமான விஷயம், ஏதாவது சின்னதாக ஒரு பால்பிட்டேஷனோ ஏதோ பிரச்சனையாக வரும்போது உடனடியாக மருத்துவரை போய் அணுகணும். அதே போல் ஃபீவர் வந்தால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது டெங்கு ஃபீவர் எதனா இருக்குதான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளேட்லெட்டு ஆக்டிவாக இருக்கிறதுக்கான மாத்திரைகளை எடுக்கிறோம், ஆன்டி கோயாகுலன் டேப்லெட் எடுக்கிறோம். இப்படி எடுக்கக்கூடிய விஷயத்தினால பிளேட்லெட் கம்மி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ளீட் ஆகிறதுக்கான மாத்திரை தான் சாப்பிட்றோம், சாப்பிட்டோம்னா இந்த ஆன்டிகோயாகுலன்ட் மாத்திரைலாம் சாப்பிடும்போது சின்னதாக ஒரு அடிப்பட்டாக கூட ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். இது கூட வந்து பிளேட்லெட் கம்மி ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பால்பிட்டேஷன், செஸ்ட் பெயின், ஃபீவர் இதெல்லாம் வரும்போது உங்கள் கார்டியாக் மருத்துவரையும் ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இந்த 10 விஷயங்களை கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்னு சொல்லலாம். இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் செஞ்சிடணும் அதை செய்ய தவறாமல் இருக்கிறது தான் செய்யக்கூடாத விஷயங்களில் அதிகபட்சமான பாயிண்ட்ஸ் வரப்போகுது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. முதல் விஷயமாக இந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணுறது சரியான நேரத்தில் எடுக்காமல் இருக்கிறது, இது ரெண்டுமே மிகப்பெரிய பிரச்சனை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ எவ்வளோ தான் மாத்திரை போகிறது, சில பேர் சொல்கிறாங்க கிட்னியில் பிரச்சனை வந்துடும்ன்றாங்க, வேறு எதனா ப்ராப்ளம் வந்துடும்ன்றாங்க, அதனால் மாத்திரையை நிறுத்திட்டேன், இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் மாத்திரையை நிறுத்திட்டேன் அப்படின்றாங்க. அதை மாத்திரையை நிறுத்துறதும் நிறுத்தாரத்தும் உங்களோட மருத்துவர் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால் அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க. மாத்திரை சாப்பிடும்போது சில பேருக்கு வயிறு பிரச்சனைகள் வரலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை வந்துன்னா மாத்திரையை வந்து மருத்துவர்கிட்ட சொல்லும்பொழுது அதை
மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நிறுத்துறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறவங்க நிறுத்தணும். ஸ்மோக் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னே சொல்லலாம் ஹார்ட் அட்டாக்குக்கு. இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்க ஆல்ரெடினா கண்டிப்பாக நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணுறவங்க இதை ஸ்டாப் பண்ணாலே மேக்ஸிமம் பிரச்சனை, உங்களுடைய சுகர் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லை பிபி கண்ட்ரோலாக இருக்கட்டும், இதை பொறுத்து கூட நிறைய பேருக்கு அமைதினே சொல்லலாம். அதனால் ஸ்மோக்கிங் இஸ் அ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம கம்பல்சரி ஸ்டாப் பண்ணி ஆகணும். அடுத்த முக்கியமான விஷயம், ஃபாலோஅப்புக்கே நிறைய பேர் போக மாட்டாங்க. நான் சொன்னதான் கம்பல்சரி ஏன் போகணுன்னு சொன்னேன். ஏன் ஃபாலோஅப்புக்கு போகாமல் நிறுத்தக்கூடாது அப்படின்றதும் ரொம்பவே முக்கியம். ஃபாலோஅப் போகலன்னா உங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் மாறிடும், பிபி சுகரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வேறு வேறு வேல்யூவில் போய் நிற்கும். பார்த்தா தான் டாக்டரை பார்க்கும்பொழுது அதெல்லாம் மாற்றி அமைச்சு அதற்கான மாத்திரைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை உங்கள் ஹார்ட்டே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கலாம், நீங்கள் அதே மாதிரி பழைய மாதிரி எடுக்கக்கூடிய எல்லா மாத்திரையும் எடுத்துகிட்டே இருக்கலாம், அதுவும் ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடியாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபாலோ போய் தான் ஆகணும். அதே போல் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியன்றும்போது எடுக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன? ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஹெச்டிஎல்னு சொல்லுவோம் ஹை டென்சிட்டி லிப்பிட் இருக்கக்கூடிய உணவுகள், அதையும் கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் உங்களோட லோ டென்சிட்டி லிப்பின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் வேல்யூ குறையும் போது ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம தற்காத்துக்கலாம். அது என்ன சார் ஹை டென்சிட்டி லிப்பிட்னா? ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க பாருங்கள், கீழே சேனல் லிங்கில் கொடுக்குறேன். அது இல்லாமல் திரும்ப திரும்ப சமைக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் அந்த எல்டிஎல் வேல்யூ குறைஞ்சிருன்னே சொல்லலாம். முக்கியமான சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதாவது வெயிட் கண்டிப்பாக தூக்கக்கூடாது. ஒரு 3 மாதத்துக்கு வெயிட் தூக்காமல் வெயிட் லிஃப்டிங்கிறதே இருக்கக்கூடாது. வெயிட் லிஃப்ட்னா மினிமம் ஒரு 4-5 kg வரைக்கும் வெயிட் அதிகமாக, நீங்கள் அதிகபட்ச வெயிட்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே வெயிட் தூக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் என்ன தான் மெடிசன் கொடுத்தாலும் இவங்களே இவங்க இஷ்டத்துக்கு ஒரு மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறது. இது பெயின் கில்லர் பர்டிகுலராக ஓவிரான் ப்ரூஃபன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாத்திரைகள்லாம் இவங்களே அனவசியமாக எடுக்கிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு மாத்திரை எடுக்கும்போது அதற்கான பிரச்சனை சைடு எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டுருக்கக்கூடிய மாத்திரைக்கான எஃபெக்டை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ரியாக்ஷன் இன்டர் ரியாக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த மாத்திரை எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் வாங்கிக்கணும். எனக்கு ஃபீவர் இருந்தால் பேராசெட்டமால் எடுக்கலாமா, இல்லை இந்த பிரச்சனை இருந்தால் இந்த மாத்திரை நான் எடுக்கலாமா, இது ரெகுலராக எடுக்கக்கூடிய மாத்திரை எடுக்கிறதுனால நான் இப்போ ஹார்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரையை இது பாதிக்குமா அப்படின்றதையும் கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அதே போல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நான் சொன்னதுதான், செய்ய வேண்டியதில் சொன்னதுதான், ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரு பால்பிட்டேஷனோ செஸ்ட் பெயினோ இருக்குன்னா ஐயோ திரும்ப போய் மருத்துவரை பார்க்கணுமா, வேறு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுற போகிறாங்க, செலவு அதிகமாகும் அப்படின்ற தயக்கங்கள்லாம் இல்லாமல் உடனடியாக போய் மருத்துவரை பார்க்கும்போது சின்னதாக உங்களுடைய மாத்திரையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போகலாம். பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனையை பாதிப்புலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதனால் இந்த கிளினிக்கல் சிம்டம்ஸ் இருந்த உடனே மருத்துவரை பார்க்க வேண்டியது மிக முக்கியம் விஷயம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹார்ட் அட்டாக், கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா சில பேர் சோர்ந்து அப்படியே உட்காந்துறாங்க, அவங்க லைஃபே வந்து செட்டன்டரி லைஃப் ஆகிடுது. நான் எந்த வேலையுமே செய்யக்கூடாது, சாப்பிட்ட இடத்துல உட்காந்துட்டு அப்படியே செட்டன்டரியாக ஒரு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். முதல்ல உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமான விஷயங்கள், சில பேர் வந்து புக்ஸ் படிப்பாங்க, சில பேர் வந்து வெளியில் எல்லாரோட போய் பேசக்கூடியது, சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சடனாக எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க ஐசோலேட் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரிலாக்ஸாக முதல்ல இருங்க. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், சின்னதாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தணுமே தவிர முழுக்க முழுக்க உங்களை ஒரு வியாதிஸ்தனாக பார்க்குறத வந்து வெளியில் வந்தீங்கனாலே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து ஒரு முழுமையான தேர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள் இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு தகவலோடு. நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.